வங்கக்கடல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா வணக்கம், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்கிறது. முக்கியமா மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட அந்தமான் கடல் பகுதிகளில் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிய நிலையில இன்று காலை 11:30 நிலவரப்படி மத்திய கிழக்கு வங்கக்கடலில் வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நாளை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து வலுப்பெற இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா 23 இது மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வந்து வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா தொடர்ந்து வடமேற்கு திசையில நகர்ந்து இது வந்து 24 பார்த்தோம் அப்படின்னா தீவிர புயலாக வந்து இது கரையை கடக்க இருக்கிறது. அந்த வகையில தீவிர புயலாக பூரி மற்றும் சாகர் தீவுகளுக்கு இடையே வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதாவது 24 இரவு மற்றும் 25 அதிகாலை வேளையில் இது வந்து கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அப்படி இது கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் என்பது மணிக்கு 100 முதல் 110 வேகத்திலும் இடையிடையே 120 வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் வந்து உருவாகியிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இது அடுத்தடுத்த கட்டமாக வலுவடைய இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா தீவிர புயலாக இது கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வகையில தீவிர புயலாக பூரி மற்றும் சாகர் தீவுகளுக்கு இடையே வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில அது வந்து கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 100 முதல் 110 வேகத்திலும் இடையிடையே 120 வேகத்திலும் காற்றானது வீச கூடும். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த புயலுக்கு டானா என பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய இந்த புயலுக்கு டானா அப்படின்ற பெயரானது வந்து கத்தார் நாட்டினுடைய பரிந்துரையின் பேர்ல வந்து அது பெயரிடப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இதனால தமிழகத்திற்கான மழைப்பொழிவு என்பது வந்து நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இது வந்து அந்தமான் பகுதிகளில் இன்றைய தினம் கனமழைக்கான அந்த எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாளை அதற்கு அடுத்த நாள் 24 வரை பார்த்தோம்னா ஒடிசா மேற்கு வங்கம் பகுதிகளில் அந்த மிக கனமழை வரை அந்த எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு இதனால் எந்தவித பாதிப்பும் என்பது வந்து கிடையாது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா.